ஓகே, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆஸ் யூஷுவல், உலக தரம் வாய்ந்த கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன்லேருந்து நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பதிவுகளை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஹெட் அண்ட் நெக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்பர் லிம்பில் 2 செஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ நியூவாக வந்தவங்களுக்கு மற்றும் ஒரு ப்ரீஃப் ப்ரஷிங் அப்படின்னு பார்த்தா, நம்ம சில டெர்மினாலஜிஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணலாம். முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆன்டீரியர், பின்னாடி இருக்கிறதெல்லாம் போஸ்டீரியர், சைடில் இருக்கிறதெல்லாம் லேட்ரல், மையத்தை நோக்கி வரதெல்லாம் மீடியல், அதுக்கப்புறம் சூரிய ஒளி படுறதெல்லாமே டார்சல், சூரிய ஒளி படாதெல்லாமே வென்ட்ரல், பக்கத்தில் இருந்தால் அது ப்ராக்சிமல், தூரத்தில் இருந்தால் அது டிஸ்டல். ஸோ போன கிளாஸ்லேயே உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்தியிருந்தேன், இந்த மாதிரி இதை தான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. நம்மளுடைய தோல் கொடுப்பான் தோழன், அந்த தோல் கொடுப்பான், அந்த தோல் எப்படி வலிமையானது, தோழனுக்கு தேவன் அவ ஒரு தோழன் வந்து கவலை விட்டுற நேரத்தில் அந்த தோழன் என்ன கொடுக்குறாங்க, தோல் கொடுக்குறாங்க. அது மூலயமா அவங்களுக்கு ஒரு ஒரு பலத்தை கொடுக்குறாங்க. அந்த பலம் எப்படி இந்த தோள்பட்டையில் வருது, பெரிய பெரிய சாமியோட பல்லாக்கையும் இந்த தோள்பட்டையில் தான் தூக்குறோம், மனிதனோட இறுதி பயணத்தையும் இந்த தோள்பட்டையில் தான் தூக்குறோம். அப்படி வலிமை வாய்ந்த அந்த தோள்பட்டை எதனால் செய்யப்பட்டது, எலும்புகள் உங்களுக்கு தெரியும், முன்னாடி கிளாவிக்கல், பின்னாடி ஸ்கேப்புலா, லேட்ரலா, ஹியூமரஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரேடில் மாதிரி, ஒரு தொட்டில் மாதிரி இருக்குது, ஒரு முக்கோண வடிவமும் அதுக்கு ஒரு பில்லர். இமேஜின் பண்ண முடியுதா, ஆன்டீரியராக கிளாவிக்கல், போஸ்டீரியராக ஸ்கேபுலா, லேட்ரலாக ஹியூமரஸை நம்ம பார்க்குறோம். ஸோ வெறும் அந்த எலும்பு இருந்தால் பத்தாதே, அங்கே நிறைய தசைகள் இருந்தால் தான் நம்ம வந்து அதில் தாங்க முடியுமே அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த தோல் கொடுப்பான் தோலனோட முக்கிய சதையே இந்த ட்ரெப்பீசியஸ், இந்த ட்ரெப்பீசியஸ். முன்னாடி வந்து பெக்டோரலிஸ் மேஜர், பெக்டோரலிஸ் மைனர், பின்னாடி ராம்பாய்ட் மேஜர், ராம்பாய்ட் மைனர், சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ். மசில்லாம் புரியலன்னு கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகிறோம், அந்தந்த தசைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சும்மா இப்போ நம்ம இந்த மசில்ஸ் எல்லாம் இந்த தோள்பட்டையை நோக்கி வருது, உள்ளே ஒரு பந்து கிண்ணம் பூட்டை வச்சுருக்காங்க. அந்த பந்து கிண்ணம் அதில் கிண்ணத்தை கொடுக்கறது வந்து கிளினாய்டு லேப்ரம், சொல்லுங்கள். அது யாரோட பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேப்புலாவோட ஒரு பகுதி, ஸ்கேப்புலாவில் இருக்கக்கூடிய ஒரு வட்டமான பகுதி. யார் இந்த வட்டமான பகுதி தான், அந்த கிளினாய்டு லேப்ரம். அந்த கிண்ணத்துக்கு பேர் தான் கிளினாய்டு லேப்ரம். எல்லாம் கிண்ணம் கிண்ணம்னு சொன்னால் எந்த கிண்ணத்தை சொல்கிறது, காலில் இருக்கிற கிண்ணமா, கையில் இருக்கிற கிண்ணமா, அப்படி நமக்கு தெரியாது. அதனால் இந்த தோள்பட்டையோட கிண்ணத்துக்கு பேர் கிளினாய்டு லேப்ரம். இது ஒன் மார்க் க்வெஸ்சனாக உங்களுக்கு வரும். வாட் இஸ் தி இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் தி சாக்கெட், அந்த கிண்ணத்தோட பேர் என்ன அப்படின்னா கிளினாய்டு லேப்ரம். இங்கேயே காலுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், காலோட பந்து கிண்ண பூட்டில் இருக்கிற அந்த கிண்ணத்துக்கு பேர் அசிட்டாபுலம். பேர் என்ன? அசிட்டாபுலம். அசிட்டாபுலம் நம்ம கால் லோவர் லிம் படிக்கும் போது நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். பட் ரெண்டு கிண்ணத்தோட பேர் அருகாமையிலேயே சொல்லியிருக்கேன், ஒன்று கிளினாய்டு லேப்ரம், ரெண்டாவது அசிட்டாபுலம். இந்த பந்து கிண்ணத்தை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த பந்து அந்த கிண்ணத்துலேருந்து அந்த பந்து நகராமல் இருக்கிறதுக்கு டெல்டாய்டு மசில், டீரிஸ் மேஜர், டீரிஸ் மைனர், லெட்டிஸ்மஸ் டார்சை, பைசப்ஸ். நேற்று ஒரு முக்கியமான பகுதியும் உங்களுக்கு சொன்னேன், நம்ம பலமான இந்த குஷ்டி போடுற மசில் என்னது, பலமாக இருக்கேன் நான் வந்து பயங்கரமாக என்னுடைய பவரை பாருங்கன்னு சொல்கிற மசில் என்ன, பைசப்ஸ். அப்பேற்பட்டான பைசப்ஸ் எங்கே துவங்குது, ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு எளிமையான துவக்கம் இந்த கிளினாய்டு லேப்ரத்தோட தலையின் மீதிலிருந்து. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் அதிகமாக இருந்தால் தோள்பட்டை தூக்க முடியாது. இந்த இடத்துலையே இந்த தோள்பட்டைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, ரொட்டேட்டார் கஃப் அப்படின்னு பேர், ரொட்டேட்டார் கஃப். சரி, ரொட்டேட்டார் கஃபை பற்றி விவரி அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. ரொட்டேட்டார் கஃப்ன்றதும் ஒன்று தான், ஷோல்டர் ஜாயிண்ட்னாலும் ஒன்று தான், தோள்பட்டை தமிழில் நம்ம சொன்னாலும் ஒன்று தான், இல்லை பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ஆஃப் தி அப்பர் லிம்ப் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். சில சமயம் நம்ம டுவெல்த்துலேயே அந்த மாதிரி வரும், அந்த கொஸ்டினே வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஆனால் பதில் ஒன்றா தான் இருக்கும். பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கொஸ்டின் வேறு மாதிரி இருந்ததுனால நம்ம எழுதாமல் வந்திருப்போம். வீட்டில் வந்து ஐயோ சென்டம் 2 மார்க்கில் போயிடுச்சு, இல்லாட்டி நம்ம 200 வாங்கியிருப்போமேன்னு நம்மலாம் மன வேதனைப்பட்டிருப்போம். சரி, இப்போது ஒரு அப்ளைடு அனாட்டமி. அப்ளைடு அனாட்டமினா அனாட்டமிலேயே ஒரு ப்ராக்டிக்கலான பாயிண்ட்டு, கிளினிக்கில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க.
fracture of the clavicle and the dislocation of the acroclavicular and sternoclavicular joints. அப்படின்னு ஒன்று பயந்துடக்கூடாது. ஃப்ராக்சர்னா என்ன? முறிவு. ஆஃப் த கிளாவிக்கல்னா இங்கே இருக்கிற எலும்பு. அண்ட் டிஸ்லோகேஷன்னா நகர்ந்து போகிறது. டிஸ்லோகேஷன்னா நகர்ந்து போகிறது. ஆஃப் தி அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயின். அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயின்னா ஸ்கேப்புலாவும் கிளாவிக்கலும் கனெக்ஷன் ஆகிற இடம். ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயின்ட்னா மெனுபிரை ஸ்டர்னமும் கிளாவிகுலும் கனெக்ஷன் ஆகிற இடம். பொதுவாக இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் சண்டை குத்து, அதாவது அடிதடியில் எல்லாம் உடையிறதெல்லாம் இந்த தோள்பட்டை எலும்புகள் தான். நல்லா அடி விழும். ஏன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி பண்ணிப்பாங்க. ஸோ உருட்டுக்கட்டை எங்கே விழும்? நேராக இங்கே தான், ஷோல்டரில் தான் வந்து விழும். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆகிடும். டூ வீலர் ஓட்டும் பொழுதோ இல்லை இந்த அடிதடி வெட்டுக்குத்துலலாம் ஃப்ராக்சர் ஆகும் பொழுது, பொதுவாக நாங்கள் படித்த புஸ்தகங்கள் வரைக்கும், என்னுடைய புஸ்தகங்கள் ரொம்ப பழமையானதில்லை, இங்கேருந்து ஒரு 10 வருடங்கள் பழமையானது. ஸோ கான்டெம்பரரி, அதாவது சமகாலத்தில் இருக்கிற புத்தகங்கள் தான். புத்தகத்தில் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாவிக்கல் ஃப்ராக்சர் டிஸ்பிளேஸே ஆயிருந்தால் கூட ஃபிகர் ஆஃப் 8 பிரேஸ், கிளாவிக்கல் பிரேஸ் போட்டாலே போதுமானது, அறுவை சிகிச்சை அவசியமில்லை. அறுவை சிகிச்சை அவசியமில்லை, அது வந்து ஃபிகர் ஆஃப் 8 பிரேஸ் போட்டாலே போதுமானது. அண்டு கிளாவிக்கலில் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னேன், உடஞ்சதுன்னா அதுவே சேர்ந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, கிளாவிக்கலுக்கு கீழேயும் சதை ஓடுது, கிளாவிக்கலுக்கு மேலேயும் சதை ஓடுது, அந்த சதையே அதை பிடிச்சிக்கும். ஸோ அது பிஞ்சு போக விடாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, மேல் யூனியன் இஸ் எ ரூல் இன் த யூனியன் ஆஃப் கிளாவிக்கல். ஒரு உடஞ்சு போன கிளாவிக்கல் சேரும் பொழுது சற்று ஏறுமாறாக தான் சேரும். அது அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி, இல்ல மாவுக்கட்டு போட போறதுல அந்த ஃபிகர் ஆஃப் 8 பிரேஸ், கிளாவிக்கல் பிரேஸ், ஓபியில இருந்த சிஸ்டர்ஸ்க்கு சில பேருக்கு தெரியும், நம்ம கிளாவிக்கல் பிரேஸ் போடுவோம், ஃபிகர் ஆஃப் 8 எப்படி போட்டாலுமே அது ஏறுபாராக தான் கொஞ்சம் சேரும். ஆனால் தாறுமாறாக சேர்ந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிளாவிக்கல் வெறும் வெயிட்டை தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது, அது எந்த மூமெண்ட்டையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸ்டர்னோ கிளாவிக்கல் ஜாயிண்ட்டும் ஒரு ஃபிக்ஸட் ஜாயிண்ட் தான், அக்ரோக்ளாமிக்குலர் ஜாயிண்ட்டும் ஒரு ஃபிக்ஸட் ஜாயிண்ட் தான். இந்த ஜாயிண்ட் வந்து பந்துக்கிண்ண பூட்டி இல்லை. பந்துக்கிண்ண பூட்டி எங்கே இருக்குது? ஸ்கேப்புலேருந்து தான் இருக்குது. ஸோ ஆக்ரோமேன் ப்ராசஸும் கிளாவிக்கலும் ஒரு நிலையான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதனால தான் நம்மளுடைய தோள்பட்டை பறந்து விரிந்த மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தோள்பட்டை டிப்ஸாக தெரியும். ஸோ இன்னொரு அப்ளைட் அனாட்டமி க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தோள்பட்டை இறங்கி போகிறது, அடிக்கடி இந்த தோள்பட்டை இறங்கிரும். எல்லாருக்கும் இறங்காது. சில நேரத்தில் ஏதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இல்லை பஸ்ஸுலேருந்து தொங்கிட்டு போகிறாங்க இல்லையா, பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது, இந்த ட்ரெயினில் தொங்கிட்டு போகிறவங்கெல்லாம் வந்து இந்த தோள்பட்டை நழுவி, இந்த பஸ்ஸில் தொங்கிட்டே போகிறவங்க டக்குன்னு தினமும் ஃபுட்பால் அடிப்பாங்க, ஒன்றாகாது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் கையை விட்டுடும். அந்த கை விட்டுடுது பார்த்தீங்கன்னா, அந்த விரல்கள் விட்டதில் தோள்பட்டை லூஸ் ஆகிடுச்சுன்னா கை விரல் தானாக ஓப்பன் ஆகிடும். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, விரல்லாம் லூஸ் ஆனதுனால விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் தோள்பட்டை லூஸ் ஆனதுனால கை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், கை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிறந்த குழந்தைகிட்ட நீங்கள் கையை கொடுத்தீங்கன்னா அந்த விரலை பிடிச்சிக்கும், பார்த்துருப்பீங்க. அப்புறம் உடனே சொல்லும், அவங்க என்ன ஆசை பாருங்க, அப்போ மேலே அப்படியே வந்த உடனே கையை பிடிச்சிக்கிது பாரு, விடவே மாட்டேங்குது இப்போவே அவங்க அப்பனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லை யாரோ ஒருத்தவங்க சித்தி வந்தாங்க, சித்தி மேலே என்ன ஆசை அவனுக்கு தெரியுது பாரு, கரெக்டாக சித்தி விரல் வந்த உடனே பிடிச்சிக்குது, அப்படி கிடையாது. அந்த குழந்தைக்கு யாரோட விரல் கொடுத்தாலும் பிடிச்சுக்கும். அது பேர் கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ். அது பேர் கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ். எங்கேயுமே அந்த குழந்தை விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக பிறக்கும் பொழுதே இறைவனிலிருந்தோ அல்லது இயற்கையிலிருந்தோ பில்டின் ஆப்பாகவே வந்தது. அது பில்டின் ஆப்பாகவே குழந்தை எப்படி பால் குடிக்கிறதுக்கு சொல்லித்தர தேவையில்லை, காம்பு எங்கே இருக்குன்னு கூட காட்ட தேவையில்லை, வாசனை வச்சுக்கிட்டே ஆல்ஃபாக்டரி நர்வில் மில்கோட ஸ்மெல் அதுக்கு தெரிஞ்சிடும், தாய்கிட்ட பக்கத்தில் வச்சா மட்டும் போதும் காம்பு அது தேடிடும், சக்கு அது பண்ணிடும், ஸ்வாலோ அதை பண்ணிடும், விரலை கொடுத்தீங்கன்னா அதை பிடிச்சிக்கும். அதே மாதிரி அந்த விரலை இப்படி பிடிச்சிட்ருக்கும்போது குழந்தையோட கை இப்படி இருக்குது, இதுதான் குழந்தையோட கைன்னு வச்சுக்கோங்க.
விரல நீங்கள் கொடுத்தோன்னே என்ன பண்ணும், கப்புன்னு அப்படி பிடிச்சிக்கும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு இன்னொரு ரிஃப்ளெக்ஸ் சொல்லி, இது பேர் கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸு. அடுத்த ரிஃப்ளெக்ஸ் என்ன சொல்லித்தரேன், இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற கை, இப்போ நான் யாராவது இந்த விரல் கூட விரல் விடுங்க, இந்த கைக்குள்ளே விரல் விரல் விடுங்க, விரல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த குழந்தை, இதுதான் குழந்தை. இது அவங்க அப்பனை எவ்வளோ பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க கெட்டியமா. அந்த அப்பங்கிட்டேருந்து இந்த குழந்தைய பிரிக்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, இந்த இடத்துல லேசாக அப்படி உரசினா போதும், கையை திறந்துக்கும். இது பேர் எக்ஸ்டென்சார் ரிஃப்ளெக்ஸ். இது குழந்தைங்களில் மட்டும்தான் இருக்கும், அடல்ட்ஸில் அப்படி இருக்காது. பிடிச்ச கையை விடாபிடியாக உடும்பு பிடியாக பிடிச்சிப்பாங்க, விடமாட்டாங்க, ஏன்னா ஆசாபாசம் வந்துருச்சு, பிடிச்சிருச்சு இந்த விரல், அதனால் விட போகிறதில்ல. ஆனால் குழந்தைக்கு அப்படி கிடையாது, கையை காட்டினா பிடிக்கும், மேலே எங்கே லேசாக உரசினா திறக்கும். ஸோ இது பேர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ், ரெண்டாவது பார்த்தது எக்ஸ்டென்சார் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இந்த தோள்பட்டை எலும்புகள் வந்து எளிதாக நகரக்கூடியது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், லோவர் லிம்பில் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி, மொபிலிட்டி கம்மி, அப்பர் லிம்பில் மொபிலிட்டி ஜாஸ்தி, ஸ்டெபிலிட்டி கம்மி. அதனால் ரொம்ப வலிமா வலி அப்படின்னு இழுத்தீங்கன்னா அது பிடிங்கன்னு வந்துடும். ஸோ அதனால தான் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர் ஓபியில் வரக்கூடிய, புறநோயாளிகளில் வரக்கூடிய ஒரு டயக்னோசிஸில் ஒன் ஆஃப் தி காமன் டயக்னோசிஸ். டிஸ்லொகேஷன் பார்த்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்லொகேஷன் வந்தவங்க அங்கே அந்த கையை அமைதியாக கொண்டு வருவாங்க, பக்கத்தில் உடம்போட ஒட்டி தொங்கிக்கிட்டு வரும் அந்த கை. அந்த கையில் அவங்க எதுவும் தூக்க முடியாது. நம்மகிட்ட காட்டும்போது, இந்த டாக்டர் இந்த கையை என்னால் தூக்கவே முடியல டாக்டர், இந்த கையை பாருங்கள், விரல்லாம் மடக்கி நீட்டுறேன், இந்த தோள்பட்டை தான் தூக்க முடியல அப்படின்னு காட்டுவாங்க, உடம்போட ஒட்டி இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் தி அப்பர் லிம்ப் வில் பி இன்க்ரீஸ்டு, தோள்பட்டையோட இந்த அப்பர் லிம்போட லென்த்து வலது பக்கத்தோட, ஏன்னா இறங்கிருச்சு இல்லையா பூட்லேருந்து, அதனால் இறங்கிறதுனால அதோடைய லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். அது மட்டும் இல்லாத இந்த ஷோல்டர், இந்த ஆக்சிலாவோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாகிடும். ஆக்சிலாவோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இங்கேருந்து இங்கே ஒரு இன்ச் டேப் வச்சு அளந்துருந்தீங்கன்னா அந்த ஆக்சிலாவில் இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதிகமாகிடும். ப்ளஸ் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், ROM அப்படின்னு சொல்லுவாங்க, ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ். சில ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ROM ப்ளஸ் ROM மைனஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ROM அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், கையினுடைய என்னென்ன மூமெண்ட் அதால் செய்ய முடியுமோ அந்த மூமெண்ட் எல்லாமே குறைந்து காணப்படும், அந்த மூமெண்ட் எல்லாமே குறைந்து காணப்படும். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆர் டிக்ரீஸ்ட், குறைந்து காணப்படுகிறது. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், கை வந்து உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஸ்டிக்கிங் டுவர்ட்ஸ் த பாடி ஒன்று, பெயின்ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், கையை நகர்த்து நான் பயங்கரமான வழி சார் 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 அப்படின்வாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், பெயின்ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ்னால் ரொம்ப வலி கொண்ட, கையை நகர்த்தினாலே வலி, ரெஸ்ட்ரிக்டட்னால் ரொம்ப நகர்த்தவே முடியாது அப்படிங்கிறது. இன்க்ரீஸ் ஆக்சிலா சர்க்கம்ஃபரன்ஸ், இன்க்ரீஸ் ஆக்சிலாவோட அந்த சுற்றுவட்ட பாதை, அதோடைய சுற்றுவட்டம் சற்று அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறது தான் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஷோல்டர். ரொட்டேட்டார் கஃப் இன்ஜுரி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் அதை போலலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்புறம் இப்போ புதுமையான தசைகள், இந்த தோள்பட்டையோட தசைகளை அறிமுகப்படுத்துகிறோம் உங்களுக்கு. இந்த ட்ரெப்பீசியஸ், இந்த தோல் கொடுப்பான் தோலனோட சதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, தலையிலிருந்து ஆரம்பிக்கிறது, ஆக்சிபிட் போன்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கு, இதுதான் ஆரிஜின், இதுதான் ஆரிஜின், இதுதான் இன்செஷன். ஆரிஜின் அப்படின்னா துவக்கம், இன்செஷன் அப்படின்னா முடிவு, அது அங்கே போய் முடிகிறது, அங்கே போய் அது ஒட்டிக்கொள்கிறது. ஆரிஜின் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த டெண்டான், இந்த தசைகள் எல்லாம், த கம்ப்ரஸ்டு பார்ட் ஆஃப் தி மசில் இஸ் கால்ட் டெண்டான். எல்லா மசிலோட தசைகள் ஒன்று இணைந்து வலிமையாக ஒன்றாக சேர்ந்து ஒரே ஒரு யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்து. ஆமாம், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். அதனால் அதை நம்ம இங்கேயே பார்க்குறோம், தசைகள் வெவ்வேறு பாதைகளில் சென்றாலும் கடைசியில் வரும்போது ஒன்றாக சங்கமிக்கிறது, அந்த சங்கமிக்கிற இடம்தான் டெண்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெண்டான் வேறு, லிகமெண்ட் வேறு, ஃபேசியா வேறு, மசில் வேறு, ஷீத் வேறு. மசில்னால் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் கறியெலாம் சாப்பிடுவீங்க, அதனால் அந்த கறித்தூளில் பார்க்குறது மசில், அந்த மசிலோட எண்டில் பார்க்குறது டெண்டான். எலும்புகளையும் எலும்புகளையும் ஒட்டி டாக்கா வைக்கிறது தான் லிகமெண்ட். ஃபேஷியா அப்படிங்கிறது
புக்கு பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி நீங்கள் அழகாக இந்த கவர்லாம் போட்டு வைக்கிறீங்க, இந்த கவர்லாம் போடுற மசில்ஸ் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு சுற்றி ஒரு லேமினேஷன், இது பெயிண்ட் இல்லை இது லேமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மசில் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஐடி கார்டுக்கு லேமினேஷன் போடுற மாதிரி ஒரு தசைக்கு மேலே ஒரு சின்ன ஜவ் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போதும் பார்த்துருப்பீங்க மேலே ஒரு சின்ன ஜவ் வரும், அது பேர் ஃபேசியா, அது பேர் ஃபேசியா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது ட்ரெப்பீசியஸ் ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலா. ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலாக்கு மேலே இருக்கிற சதை பேர் சுப்ராஸ்பைனைட்டஸ், கீழே இருக்கிறது இன்ஃப்ராஸ்பைனைட்டஸ். இது ஆக்ரோமென், இது வந்து ரைட் லேட்ரல் வியூ. இவர் வந்து ஒருத்தரை பார்த்துக்கின்னு இருக்காரு, நம்ம ரைட் சைட்லேருந்து நின்று அவரை பார்த்துக்கின்னு இருக்கிறோம். ஸோ இது ஸ்பைன், சர்விக்கல் வர்டிப்ரா. இந்த வர்டிப்ரா பேர் என்ன, சர்விக்கல் வர்டிப்ரா. ஸ்கல்லை வந்து அந்த இடத்துல பிடிச்சிட்ருக்குது. இது மேண்டிபிள், இது ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிள், இது நேசல் போன், இது மேக்சிலா, இது டெம்பரல் போன், இது பெரைட்டல் போன், இது ஃப்ரான்டல் போன். ஸோ இது வந்து சர்விக்கல் வர்டிப்ரா, இது ஸ்கேப்புலா, இது ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலா. இந்த டிப்பு பேர், இந்த டிப்பு பேர் என்னது, அக்ரோமியன் ப்ராசஸ் சொல்லியிருக்கேனே, அக்ரோமியன் ப்ராசஸ். இந்த இது நீங்கள் இந்த இவர் பெருமாளெல்லாம் கும்பிட்டீங்கன்னா சைடில் சக்கரம் வைப்பாங்க தெரியுமா, ஒரு பக்கத்தில் சங்கம் ஒரு பக்கத்தில் சக்கரமும் வைப்பாங்க, அது மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கிறது தான் நம்மளுடைய அக்ரோமியன் ப்ராசஸ். அந்த ரெண்டு அக்ரோமியன் ப்ராசஸ் தான் நமக்கு சங்கம் சக்கரமும், நம்மளுடைய வலிமை, நமக்கு வலிமை கொடுப்பது நம்மளுடைய தோல். அப்புறம் அந்த டெல்டாய்டு பார்த்தீங்கன்னா கிளாவிக்கல்லேருந்து ஒரு பகுதி, கிளாவிக்கல்லேருந்து கொஞ்சம், அக்ரோமியன் ப்ராசஸ்லேருந்து கொஞ்சம், ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்புலாலேருந்து கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து இந்த டெல்டாய்டு டியூபர்கல், இந்த பேர் என்ன, டெல்டாய்டு டியூபர்கல்ல வந்து இன்சர்ட் ஆகுது. ஆரிஜின் எங்கேருந்து வருது, கிளாவிக்கல்ல கொஞ்சம், ஸ்கேப்புலால கொஞ்சம், அக்ரோமியன் ப்ராசஸ். அக்ரோமியன் ப்ராசஸ் ஸ்கேப்புலாலோட பகுதி தான், அதனால் சேர்ந்து அதோடைய தசைகள் மூன்று பகுதியாக வந்து ஒரு இடத்துல சங்கமிக்கிறது, இந்த பேர் தான் டெண்டான். இது பேர் டெண்டான், டெல்டாய்டு மசில். ஸோ டெல்டாய்டு மசில் எல்லாரும் தொட்டு பாருங்கள், டெல்டாய்டு மசில் தொட்டு பாருங்கள். எப்போ டெல்டாய்டு மசிலை தெரியும் அப்படின்னா, இந்த தோள்பட்டையை தூக்கி பாருங்கள், இந்த டெல்டாய்டு மசில் சுருங்கி விரிகிறத உங்களுக்கு தெரியும். இது நம்ம பார்க்குறது வந்து ஒரு போஸ்டீரியர் வியூ. போஸ்டீரியர் வியூனா பின்னாடியிலேருந்து பார்க்குறோம். இந்த இந்த லிகமெண்ட் ரொம்ப முக்கியமான லிகமெண்ட், இந்த பேர் லிகமெண்டம் நியூகே அப்படின்னு பேர். என்னது, லிகமெண்டம் நியூகே. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், பின்னாடி தலைக்கு பின்னாடி ரெண்டு சதைகள் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது தான் நேப் ஆஃப் தி நெக், இந்த இடத்துக்கு பேர் தான் நேப் ஆஃப் தி நெக்கு. இந்த தசைகள் இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கம் இந்த தசைகள் இருக்குது நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பக்கம். இது ரெண்டுமே ட்ரெப்பீசியஸ் மசில், இந்த ரெண்டுமே ட்ரெப்பீசியஸ் மசில். இது நேராக இங்கே துவங்கி நேராக ஸ்கேப்புலாவில் வந்து இன்சர்ஷன் ஆகுது. இந்த இது வந்து லெஃப்ட் ட்ரெப்பீசியஸ், இது வந்து ரைட்டு ட்ரெப்பீசியஸ். இந்த ட்ரெப்பீசியஸ்க்கு நடுவில் வர இந்த லிகமெண்ட் பேர் தான் லிகமெண்டம் நியூகே, இது பேர் லிகமெண்டம் நியூகே. இந்த 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 லைனுக்கு பேர் தான் சுப்பீரியர் நியூக்கல் லைன், இந்த இடத்துக்கு பேர் தான் ஆக்சிபிட்டல் ப்ரோட்யூபரன்ஸ். மொட்டை அடித்தாக்கா தெரியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த பில்லர் மாதிரி தெரியுது இல்லையா, இது வந்து தான் ட்ரெப்பீசியஸ், ட்ரெப்பீசியஸ் ப்ராமினன்ஸ், அதாவது ட்ரெப்பீசியஸ் மசில் நமக்கு நல்லா தெரியுது. நடுவில் இருக்கிறது லிகமெண்டம் நியூகே. இந்த லிகமெண்டம் நியூகே அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்படி வந்துடுங்க வாங்க. இப்போ அவங்க கவனமாக கேட்குறீங்க, நீங்கள் கற்றுக்கார வந்துருக்கிற சிஸ்டர், நீங்கள் கொஞ்சம் இப்படி உள்ள வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க வாங்க வாங்க ஐயா வாங்க. ஸோ 21வது நாள்லேயே ஹார்ட் பீட்டு தெரிஞ்சிடும். பட் அது முக்கியம் இல்லை, இப்போ நான் சொல்ல வந்தது, நான் இப்போ இந்த நியூக்கல் லிகமெண்டம் நியூக்கே இடத்துல நான் சொல்ல வந்தது வந்து என்டிஏ பற்றி தான், நான் சொல்ல வர்றது என்டிஏ பற்றி தான். ஸோ கர்ப்பமாக இருக்காங்க, கர்ப்பமான உடனே யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, கர்ப்பம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3வது மாதத்தில் போயிட்டு ஸ்கேனில் ஃபீட்டல் ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஹார்ட் பீட் 21வது நாள்லேயே தெரிஞ்சிடுது, இருந்தாலும் ஸ்கேனில் 3வது மாதத்தில் போய் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே நார்மலாக இருக்காங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் டாக்டர் வெளியிலேருந்து வருவாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்ப்பமான தாய்மார்கள் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இந்த புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணவங்கள எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் எழுதுவாங்க, நீங்கள் எதுக்கும் புதன்கிழமை வந்து பெரிய டாக்டர் வந்து பார்த்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க,
கொஞ்சம் குழந்தையில ஏதோ ஒரு என்டி ஸ்கேன் அப்படின்னு எழுதுவாங்க. ஸ்கேன் பேர் என்ன? என்டி ஸ்கேன், நியூக்கல் டிரான்ஸ்க்ளூசன்சி ஸ்கேன். அப்படின்னா என்னன்னா, சாதாரண ஸ்கேன் பண்ணும் பொழுது இந்த லிகமெண்டம் நியூக்கே, இந்த நியூக்கல் டிரான்ஸ்க்ளூசன்சியை சரியாக இல்லை, அதோட வித்து அதிகமாக இருக்கு. அந்த நியூக்கல் டிரான்ஸ்க்ளூசன்சியோட வித்து அதிகமாக இருக்கு. வித்துனா அகலம், வித்துனா அகலம் அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு சில தாய்மார்களை மட்டும் நீங்கள் எதுக்கும் வெள்ளிக்கிழமை வந்து பெரிய டாக்டர் பார்த்து அந்த ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன் பேர் தான் என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேனுக்கும் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, குழந்தையோட மூளை மற்றும் தண்டு வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஸ்கேன். என்டி ஸ்கேன் அகலமாக இருந்தால் மூளைக்கு, குழந்தையோட மூளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்டி ஸ்கேன் நார்மலாக இருந்தால் புத்திசாலியான குழந்தையாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்டி ஸ்கேன் நம்மளுடைய ஆரம்ப கால புத்திசாலித்தன்மையை நிர்ணயிக்கும். ஆனால் வெளியே வந்த பிறகு ஓட்டப்பந்தயத்தில் யார் வேணாலும் ஓடினாலும் முயற்சியாக வெற்றி ஜெயிக்கலாம். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது ரெப்படிஷன் ரீப்ரொடியூசிபிலிட்டி சக்ஸஸ், RRS, ரெப்படிஷன் ரீப்ரொடியூசிபிலிட்டி சக்ஸஸ். திரும்ப திரும்ப ஒரு செயலை செய்யும் பொழுது அது பேவலாஸ் ரிஃப்ளெக்ஸாக மாறி உங்களுடைய மூளையில் அது போய் உட்கார்ந்துருது. ஆனால் பிறக்கும் பொழுதே ஏதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விஞ்ஞானம் காட்டி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். டூல் அப்படின்னா ஒரு கருவி. அந்த கருவி நமக்கு உதவியாக இருக்கிறது தான் நியூக்கல் டிரான்ஸ்க்ளூசன்சி. அந்த குழந்தை, இந்த பெரிய ஆளு சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த இடத்த தான் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அது பேர் தான் நியூக்கல் டிரான்ஸ்க்ளூசன்சி ஸ்கேன். ஸோ நான் ஏன் அனாட்டமி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஆங்காங்கே அந்த முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னா, அப்புறம் நீங்கள் சப்போஸ் இடையில் ட்ரைனிங் முடிச்சு போனால் கூட அது வரைக்குமாவது கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். பின்னாடி சொல்லித்தரேன், பின்னாடி சொல்லித்தரேன்னா பின்னாடி எனக்கும் ஞாபகம் இருக்காது, கேட்க நீங்களும் இருக்க மாட்டீங்க. ஸோ கேட்கும் பொழுது தென் அண்ட் தேர், நவ் ஆர் நெவர், தென் அண்ட் தேர், நவ் ஆர் நெவர். சொல்லணும்னு நினச்சா சொல்லிடணும், நல்லதோ கெட்டதோ. ஸோ ராம்பாய்டு மைனர், ராம்பாய்டு மேஜர், அடுத்த மசில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ராம்பாய்டு மேஜர்னா பெரியது, மைனர்னா சிறியது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊர்லெலாம் சொல்லுவாங்க, பொண்ணு இன்னும் மேஜர் ஆகலை, அதனால் தான் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது, போலீஸ் கேஸ் நிற்காது. அங்கே தான் உங்களுக்கு மேஜர் மைனர்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மேஜர் மைனர்னா என்ன? வலிமை வாய்ந்ததை மேஜரையும் வலிமை குறைந்ததை மைனரும் அப்படின்னு சொல்கிறோம். ரோம்பாய்டு மேஜர், ரோம்பாய்டு மைனர். ஸோ இப்போது இந்த தோள்பட்டைய மேலே இருக்கிற சதைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் உருக்கி உருகி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அனாட்டமி நல்லா கற்றுக்கணுன்னா காலையில் கறிக்கடை பாய் கடையில் போய் நில்லுங்க. முன்தொட கறி வேணுமா, பின்தொட கறி வேணுமா, தொடையில் வந்து அப்படியே சதையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே வருவார். அந்த மேலே கொக்கிலேருந்து அந்த ஆடு தொங்கும், அதுலேருந்து அவர் பாய் என்ன பண்ணுவார், இப்படி 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 எடுத்துகிட்டு இப்படி இப்படி எடுத்துகிட்டு போடுவார். ஒரு 100 கிராம் கம்மியாக இருக்கும், 2 எலும்புத்துண்டு தூக்கி போடுவார். ஒரு 10 கிராம் கம்மியாக இருக்கும், கிட்னியை கொஞ்சம் கட் பண்ணி போடுவார். அவனும் கடைசியாக கொஞ்சம் கொழுப்பை கையில் கொடுத்து போவார். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே, ஏன்னா ஒருத்தரே நீங்கள் எல்லாமே நீங்கள் என்ன கேட்பீங்க, எலும்பு இல்லாத கறி போடுங்க பாய், எலும்பு இல்லாமல் அம்மா வாங்கினு வர சொன்னாங்க. அப்போ மற்றவங்களாம் கேனேனா எலும்போடு வாங்கின்னு போகிறதுக்கு? நீங்களே சொல்லுங்கள். பாயோட கஷ்டத்தை பேசுகிறேன். பாயோட கஷ்டம் என்ன? எலும்போட தான் சேர்த்து விற்க முடியும். நீ ஒருத்தர்னா எலும்பு வாங்குறதுக்கு மட்டும் அவங்க அம்மா அனுப்புவாங்களா? 800 ரூபா கறி 800 ரூபாயில் கிலோ, 800 ரூபா கொடுத்து தம்பி போயிட்டு 800 ரூபாய்க்கு எலும்பு வாங்கிவாங்க, 1 கிலோன்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதனால் கறி வாங்கும்போது தயவுசெய்து எலும்போடு சேர்ந்து வாங்க கற்றுக்கோங்க. ஏன்னா எலும்போடு சேர்ந்தால் தான் அந்த சதையில் ருசி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தோள்பட்டை எலும்பு மாதிரி தெரியுது. இது ஸ்கேப்புலா, இது கிளாவிக்கல், இது ஹியூமரஸ், இது போஸ்டீரியர் வியூ, இது ஸ்பைன் ஆஃப் தி ஸ்கேப்புலா, ஸ்பைன் ஆஃப் தி ஸ்கேப்புலா. ஃபோர்த் கம்மிங் கிளாஸஸில் நம்ம போன்ஸ் கிளாஸ் தனியாக வைப்போம். ஒரு போனையும் தனியாக எடுத்து லைவ் போனை நம்ம பார்க்கலாம். நான் என்னுடைய அனாட்டமி போன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கானேன்னு தெரியல, பட் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஸ்கேப்புலா, இது சுப்ராஸ்பைனட்டஸ் மசில், இது இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில். ரெண்டுமே இப்போ எங்கே அட்டாச் ஆகுறாங்க? ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ். இது ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ். லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசப்ஸ். ட்ரைசப்ஸ் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற தசை, இந்த கீழே இருக்கிற தசை ட்ரைசப்ஸ், மேலே இருக்கிறது பைசப்ஸ். ட்ரைசப்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னா இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், பைசப்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னா இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். அதனால தான் ட்ரைசப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறவங்க அந்த தண்டால் எடுப்பாங்க. தண்டால அது பேர் கரலாக்கட்டு. ஆ பாட்டு
ஸோ நம்ம கர்லாக்கட்டை சுற்றினாக்கா நமக்கு வந்து ட்ரைசப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இது பேர் என்ன சார், டம்பிள்ஸ் எடுத்தாக்கா நமக்கு பைசப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ட்ரைசப்ஸ் மசில் இந்த ஸ்பைன்லேருந்து உள்ளேந்து வருது, அப்புறம் இந்த ஸ்கேப்புலாலேருந்து உள்ளேந்து இந்த பக்கம் போகிறது வந்து டீரீஸ் மேஜர் ட்ரீனீஸ் மைனர். ஸோ இங்கே ரெண்டு ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் காட்டுறாங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதனால தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முக்கியமான நரம்புகளும் தசைகளும் இரத்த குழாய்களும் வந்து போகிற இடமா இருக்கும், நம்ம அடுத்து வர பகுதியில் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு குவாட்ராங்குலர் ஸ்பேஸ், ட்ரையாங்குலர் இன்டர்வல், இங்கே ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸ், இந்த மூணு ஸ்பேஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய இதில் அசைன்மெண்ட் டயக்ராமில் ஃபிகர் நம்பர் 7.36 பேஜ் நம்பர் 636 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேப்புலாவில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் என்னது, சூப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரீஸ் மேஜர், உள்வழியாக டீரீஸ் மேஜர் போகுது, கீழே லாங் ஹெட் ஆஃப் ட்ரைசப்ஸ் வருது. ஸோ இப்போ இந்த குவாட்ராங்குலர் ஸ்பேஸ் எதுக்குன்னு தெரியுது, நர்வ் டு ஆக்சிலரி நர்வ் அது வழியாக தான் போகுது, அந்த குவாட்ராங்குலர் ஸ்பேஸ் வழியாக தான் ஆக்சிலரி நர்வ் போகுது. இது வந்து டெல்டாய்டில் இருக்கிற தசைகளுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்குது, தொடு உணர்ச்சியும் செயல் உணர்ச்சியும் கொடுக்குது. கீழே இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வழியாக ரேடியல் நர்வ் போதான். ரேடியல் நர்வ் முக்கியமான நரம்பு தானே, கையில் இருக்கிற அந்த ராமஸ் பார்த்தோம், ராமஸ்லேருந்து நாலு பிரான்ச்சஸ் பார்த்தோம், மஸ்குலோகுட்டேனியஸ் நர்வ், ரேடியல் நர்வ், அல்னார் நர்வ், மீடியல் நர்வ் பார்த்தோம். ரேடியல் நர்வ் உங்களுக்கு சொன்ன பின்புறமாக, ஏன்னா இது வந்து போஸ்டீரியர் வியூ, இது ரைட் ஷோல்டரோட போஸ்டீரியர் வியூ, இந்த தோள்பட்டையை பின்னாடியிலேருந்து பார்க்குறோம். ஸோ இந்த மூணு ஸ்பேஸில் என்னென்ன போகுதுங்கிறத ரொம்ப விளக்கமாக அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த குவாட்ராங்குலர் ஸ்பேஸில் வந்து போஸ்டீரியர் சர்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி, சர்கம்ஃப்ளெக்ஸ்னால் சுற்றுப்பாதையில் வர்றது தான் சர்கம்ஃப்ளெக்ஸ், அந்த சர்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள், ஸோ வட்டமாக இருக்கிறதெல்லாம் சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கம்சிஷன், எல்லாமே ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் சர்க்கம். ஸோ போஸ்டீரியர் சர்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி ஆக்சிலரி நர்வ் மேலேயும், கீழே இருக்கிற ட்ரையாங்குலர் பிளேஸில் ரேடியல் நர்வும், ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆர்ட்ரி, ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆர்ட்ரினா என்ன, அது என்ன இம்பார்ட்டன்ஸுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் வர கிளாஸஸில். ஸோ இந்த சின்ன ட்ரையாங்குலர் ஸ்பேஸில் சர்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி, சின்ன சர்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாலும் ஓகே, ஞாபகம் வச்சுக்கலனாலும் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டீரியர் சப்ளை ஆஃப் தி அப்பர் லிம்ப் நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேப்புலா நேரடியாக நமக்கு தெரிஞ்சாலே அது போஸ்டீரியர் வியூ தான், ஸ்கேப்புலா மரவாக தெரிஞ்சதுன்னா அது ஆன்டீரியர் வியூ, ஸ்கேப்புலா நேராக தெரிஞ்சால் அது போஸ்டீரியர் வியூ. ஸோ இது ஆர்ச் ஆஃப் அயோட்டா, ரைட் சப்கிளேவியன் ஆர்ட்ரி, அங்கேயே மேலே வந்து என்னென்ன பிரான்சஸ் வருது, காமன் கரோடிட் ஆர்ட்ரி அங்கேயே பிரிஞ்சிருது, இது ரைட் சைடுங்கிறதுனால அப்படியே இது ட்ராவல் பண்ணிகிட்டே வருது. அந்த ஆர்ட்ரி அப்படியே ட்ராவல் பண்ணும்பொழுது ஆக்சிலால் அது வந்து பிரேக்கியல் ஆர்ட்ரியாக மாறுது, சப்கிளேவியன் ஆர்ட்ரி ஆக்சிலால் பிரேக்கியல் ஆர்ட்ரியாக மாறுது, அதுக்கு முன்னாடி அது சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஹியூமரல் ஆர்ட்ரி, எல்லாமாண்டிய பிரான்ச்சஸ் எல்லாமே இந்த சப்ளேவேன் ஆர்ட்ரியை கொடுத்துருது. இந்த சூப்ரா ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி எல்லாமே இந்த தைரோ சர்விக்கல் ட்ரங்க், அங்கே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ரைட் அந்த தைராய்டுக்கு வந்து மேலே வந்து சுப்பீரியர் தைராய்டு ஆர்ட்ரி, கீழே வந்து இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி, மேலே வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியோட ஃபஸ்ட்டு பிரான்ச்சு, கீழே வந்து தைரோ சர்விக்கல் ட்ரங்கோட ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து அந்த தைராய்டுக்கு முக்கியமான ரத்த ஓட்டம் கொடுக்குது, அதனுடைய ஒரு பங்கு ஒரு பிரான்ச் தான் இந்த ஸ்கேப்புலாக்கும் ஒரு பகுதியை கொடுக்குது. அந்த ஆர்ச் ஆஃப் அயோட்டா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த சப்கிளேவன் ஆர்ட்ரி போகிற வழியில் அது ஸ்கேப்புலாவை சுற்றி கட்டி பிடிச்சிக்குது, பார்த்தீங்களா, அப்படியே வேர் விடுற மாதிரி இல்லை, சில செவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில மரம் வந்து வேர் விட்டுருக்கும், அது மாதிரி ஆர்ட்ரிஸ் அப்படியே போகும். நீங்கள் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் கோவம் வந்த உடனே அப்படியே மேலே சிறுன்னு ஏறும், நரம்பெல்லாம் பொட்டச்சு நிற்கும், கண்ணெல்லாம் செகப்பாயிடும், மூணு விஜயகாந்தாக மாறுவார் அவர், அவரை ஒன்றா காட்டி அப்புறம் ஒரு பஞ்சு தான், அவர் 50 அடி தூரத்துலேருந்து கரண்ட்டு கம்பத்தில் போய் இடிக்கப்படுவார், அந்த தோள்பட்டையோட வலிமை அதுதான். அதெல்லாம் நடக்குமா நிஜத்தில், 100 ஒரு கால் பகுதியா, 1% கூட நடக்காது இதில். ஸோ அதனால் போயிட்டு தான் நம்ம
இந்த நாங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சக்திமான பார்த்துட்டு சுற்றி சொல்லிட்டு நிறைய பசங்களாம் இறந்து போன செய்திகளெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம். சக்திமானன்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. இருள் நீடிக்கட்டும்னு ஒருத்தர் இருளை சார்ந்ததாகவும் சக்திமான் வந்து அதுலேருந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். அவர் ஷுன்னொன்னே அவர் சொல்லி சொல்லி நல்லது நடக்கிற இடத்துலலாம் கெட்டது நடக்கிற இடத்துலலாம் வந்து நல்லது பண்ணார். அவர் குதித்த மாதிரியே நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற சில பசங்களாம் குதித்தாங்க, குதித்து இறந்து போயிட்டாங்க. அதனால் படத்தில் பார்க்குறதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அந்த சப்க்ளேவியன் ஆற்றி கைவழியாக போகும் பொழுது கைவழியாக அந்த நதி வேறு பெயர் பெற்றுக்கொள்கிறது, பிரேக்கியல் ஆற்றியாக மாறுது. ஸோ பிரேக்கியல் ஆற்றி புதுசாக வரதில்லை. பிரேக்கியல்னால் கையின்னு அர்த்தம், அதனால தான் பிரேக்கியல் ஆற்றி. அது இந்த ஸ்கேப்புலாவுக்கு கொடுத்த பிறகு ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆற்றின்னு ஒரு பிரான்ச் வருது. பேர் என்ன? ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆற்றி. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நம்ம பார்க்குறது இந்த ரொம்ப ஃபேமஸான இடம், இந்த அக்குள் இல்லையா. இந்த அக்குளை வச்சு தான் பல பேர் நிறைய பேர் தொழில் செய்கிறாங்க. இந்த அக்குளில் வந்து முடி எடுக்கிறதுலேருந்து அக்குள் வாசனையாக இருக்கிறதுக்கு இந்த ரப் டியோ இந்த சென்ட் அடித்தாலும் என்ன பண்ணுறாங்க, அக்குளை தூக்கி தான் ப்ஸ் ப்ஸ் அடிக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி தானே காட்டுறாங்க, நெருங்கி வருவாய் அது மாதிரி என்ன பண்ணுறாங்க. அது க்ளோஸ் அப் ஆடு இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுறாங்க, அக்குளில் தான் சென்ட் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இந்த கீரை வடை போடுறவங்களாம் அக்குள் எடுத்துகிட்டு வடை வேணுமா அப்படின்னு ஒரு காட்சியில் நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஆனால் ஆக்சிலா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா, ஒரு முக்கியமான பகுதி. எப்படி சென்னையில் கத்திப்பாரா ஜங்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷனோ, கையில் ஒரு முக்கியமான ஜங்ஷன் வந்து இந்த ஆக்சிலா. பல போக்குவரத்துகள் நடக்குது, பல கொடுத்தல் வாங்கல் நடக்குது, பல கனெக்ஷன்கள் ஏற்படுது, பல விட்டு கொடுத்தல் நடக்குது, பல பெறுதல் நடக்குது. அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்குறோம். இது ஆக்சிலா வந்து ஒரு ஒரு டனல் மாதிரி, நம்ம எப்படி இமேஜின் பண்ணணும், ஒரு டனல் மாதிரி. நம்ம தோசையை கோன் வடிவத்துலேயும் பண்ணலாம் இல்லையா, நடுவில் கட் பண்ணி, இல்லை தோசையை உருட்டுக்கட்டை வடிவமாகவும் பண்ணலாம், உருட்டி வைக்கலாம். ஒரு தோசையை உருட்டி வைத்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நம்மளால் என்ன பார்க்க முடியுமோ அதே போல் காட்சியை தான் நம்ம இந்த ஆக்சிலாலையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆக்சிலாங்கிறது ஒரு சர்க்குலர் டனல், ஒரு சர்க்குலர் டனல், ஒரு சுரங்கப்பாதையை போல். அது வழியாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தலையிலேருந்து வரக்கூடிய முக்கியமான செய்திகள், இருதயத்துலேருந்து வரக்கூடிய முக்கியமான செய்திகள். கைக்கு எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு ஸ்லீவ், வயர் ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஸ்லீவ் போடுவாங்க. அது வந்து அப்படியே ஒரு ஓஸ் மாதிரி இருக்கும், நம்ம வயர் எதுவும் தொற்றக்கூடாதுங்கிறதுக்காக தொட்டிருப்பாங்க. நீங்கள் ப்ரொசீஜர் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா மேலே போகிற ஒரு பெரிய லைட்டுக்கு ஒரு கிரே கலர் ஸ்லீவ் போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்லீவ்னா என்ன அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை போய் பார்க்கலாம். ஸோ அதனால தான் கைக்கு வந்து என்ன பேர் வந்தது, ஸ்லீவ். ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் வேணுமா, ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. முழுக்கை சட்டையா அரைக்கை சட்டையா அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் என்ன சொன்னாங்க, ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் ஆர் ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த ஆக்சிலாலேயே ஸ்லீவுங்கிற வார்த்தை வந்துடுது. ஸோ ஆக்சிலா வந்து ஒரு சர்க்குலர் டனல், அந்த டனல் வழியாக தலையிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே, சர்விக்கல் ப்ளெக்ஸஸ், அந்த பிரேக்கியல் ப்ளெக்ஸஸ் எல்லாம் உள்ளே போகுது. இருதயத்துலேருந்து வர அந்த சப்ளைவே நாற்றி பிரேக்கியல் ஆற்றியாக மாறி உள்ளே போகுது. ஸோ அந்த மாதிரி முக்கியமான நெறிக்கட்டிகள், லிம்ப் நோடு ஜங்ஷன் எல்லாம் அந்த இடத்துல வந்து சங்கமிக்கின்றன. ஸோ அதனால் ஆக்சிலா வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த ஆக்சிலா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலரி பேட் ஆஃப் ஃபேட்னு இருக்கும். அந்த ஆக்சிலாவை நீங்கள் எப்போ தொட்டு பார்த்தீங்கன்னாலும் கொழ 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 கொழான்னு இருக்கும். ஏன்னா அங்கே கொழுப்பு கட்டி வச்சுருக்காங்க, கட்டி கிடையாது ஒரு கொழுப்பு வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு லூப்ரிகேஷன், ஒரு பிடிமானத்துக்கு. எங்கேயும் தேர் இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீஸ் அதிகமாக அடிப்பாங்க, பார்த்தீங்கன்னா தேர் அப்படின்னா ஒரு கிரீஸ் அப்பி விடுவாங்க, அதுக்கப்புறம் அது நல்லா கைங் கைங் கத்தனை கேட்டலாம் நல்லா நைஸாக போயிட்டு வரும். அந்த மாதிரி அந்த பேட் ஆஃப் ஃபேட் இருக்குது. அது மாதிரி அந்த ஆக்சிலாவில் ஹேர் க்ரோத்தும் இருக்குது. உங்களுக்கு வேர்வெல்லாம் வரக்கூடாது, உங்களுக்கு துர்நாற்றம் வரக்கூடாது, உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் இருக்கணும். ஏன்னா முடி இருந்தால் வலிக்கிறோம் இல்லையா. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பார்பர் கடையில் போய் அக்கில் தூக்கிட்டு சார் சார் சார், இந்த பக்கம் தூக்கிட்டு சார் 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 இன்னும் ஜென்ஸு பண்ணுவாங்க சார். இப்போ அவரே அக்கில் தூக்குவார், பாவம் பார்பர் வேறு என்ன வழி, அந்த ஊர்லேருந்து பழகிட்டாங்க. ஆக்சுவலாக அக்கில் இருக்கிற முடியெல்லாம் எடுக்கக்கூடாது. அக்கில் இருக்கிற முடி நமக்கு நல்ல ஒரு லூப்ரிகேஷனை கொடுக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அக்கில் இருக்கிற முடி எடுத்த பிறகு முதல் ரெண்டு மூணு நாள் கையே வைக்க முடியாது. எல்லாம் அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்களே, அவங்க கேட்டு நம்ம பண்ணோமேனு குத்துதே அப்படின்வாங்க, அது குத்தியே புண்ணாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிலாவில் பிரெஸ்டோட ஒரு பகுதியும் அங்கே இருக்குது.
உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளாஸில் ஆக்சிலரி டெய்ல் ஆஃப் ஸ்பென்ஸ் சொல்லணும் இல்லையா. ஸோ உடனே நம்ம பார்த்துருவோம் இந்த ஆக்சிலரி டெய்ல் ஆஃப் ஸ்பென்ஸ்னால் இதுதான். ஸோ அதனால தான் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கட்டிக்கும் பொழுது சரியாக பால் உரியாத நேரத்தில் அந்த மார்பு வீக்கம் வரும்போது அக்கிள்லேயும் பயங்கரமாக வலி இருக்கும். அவங்களுக்கு மார்பக வலி கூட அவ்வளோ இருக்காது, மார்பகம் ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கை தான் சார் என்னால் தூக்கவே முடியல பால் கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது கீறி விட்டுட்டா பழைய பால்லாம் வந்துடும், வெறும் நாலே அஞ்சு நாளில் ஆறிடும். அதனால் பால் கட்டிக்கிச்சு உடனே நம்ம மாமியார்கள்லாம் என்ன சொல்ல, போதும் நீ தாய்ப்பால் கொடுத்தது, தாய்ப்பால் எவ்வளோ நாள் கொடுக்கணும், இப்போ வரப்போகிற மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம், ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போவே ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ வந்து ஆகஸ்ட் 1-8 வரைக்கும், ஆகஸ்ட் 1-8 வரைக்கும் நான் ஆங்காங்கே இருப்பவர்கள் நம்ம மையத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தாய்ப்பால் பற்றின விவரம் சொல்கிற மாதிரி சார்ட்ஸ் டெய்லி ஒரு 2-3 தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்னென்ன, தாய்ப்பால் எவ்வளோ நாள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஜூலை முடிய போகுது. ஸோ இப்போ ஆரம்பித்தாதான் நம்ம ஆகஸ்ட் 1-ஆம் தேதிக்கு தயாராக இருக்க முடியும். ஸோ பிரஸ்ட் மில்க் அவேர்னஸ் டே அப்படின்னு வரப்போகுது. ஸோ அதை வந்து நம்ம சொல்ல போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பிறந்த 30 நிமிடத்திலிருந்து தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டும். தாய்ப்பால் 30 நிமிஷத்தில் கொடுக்கும்போது அந்த முதல்ல வர கொஞ்சம் தாய்ப்பாலுக்கு பேர் வந்து சீம்பால் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அதை இங்கிலீஷில் கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். சில மாமியார்கள் சில அம்மா தாய்மார்கள்லாம் அது முதல்ல அழுக்கு பால்மா, அதை முதல்ல வெளியே வெளியே விட்டுடு, அது எவ்வளோ நாளாக இருக்குதோ அதெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு பால் புது பால் குழந்தைக்கு கொடுமான்னு சில புத்தி கெட்ட மானிடர்கள் கொண்டு சொல்வார்கள். ஆனால் இயற்கையாக அந்த முதல்ல வர அந்த அழுக்கு பாலில் தான் முக்கியமான எதிர்ப்பு சக்தி கலந்துருக்கு. தாயோட அந்த 10 மாதங்களோடைய வேதனையும் 10 மாதங்களோட பொறுமையும் கொண்ட அந்த திரவியம் அந்த கொலஸ்ட்ரத்தில் அந்த அழுக்கு பாலில் தான் படைஞ்சிருக்கு. அதை பெறுவதற்கு சீம்பால் கொலஸ்ட்ரம் ஆடு, ஆனால் அதுவே மாடு கண்ணுக்குட்டி வச்சோன்னா அந்த சீம்பால் வாங்குறதுக்கு எல்லாம் செட்டியை தூக்கின்னு போவாங்க. ஆனால் மனுஷனோட சீம்பால் வந்து அது அழுக்கு பால்மா, அது முதல்ல பிழிஞ்சு விட்டுட்டு அப்படின்னு சில பேர் படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அண்ணாதுரையும் காமராஜரும் ஆகிட முடியுமா, அதனால் அவங்க என்ன சொல்லாமல் பிழிஞ்சு விடுன்னு சொல்லலாம், பிழிஞ்செல்லாம் விடக்கூடாது. அதில் தான் இருக்குது எல்லா ஆரோக்கியமும் எதிர்ப்பு சக்தியும். குழந்தை அந்த 10 மாதம் காத்து இருக்கு இல்லையா, அந்த முதல்ல வந்து அதை ருசிக்க வேண்டியது அந்த கொலஸ்ட்ரத்தை தான். நீங்கள் எல்லாம் பிழிஞ்செல்லாம் எதுவுமே விட தேவையில்ல, காம்பை கூட காட்ட தேவையில்ல, குழந்தைய அக்கள் கிட்ட வச்சா மட்டும் போதும் அது பாலை காம்பை கண்டுபிடிச்சி குடிச்சிடும். ஸோ பிறந்த 30 நிமிடங்களில் தாய்ப்பால் கொடுக்கப்பட வேண்டியும், முதல்ல வர தாய்ப்பால் பேர் கொலஸ்ட்ரம், அது பிழிஞ்செல்லாம் விடக்கூடாது. அதுக்கப்புறம் முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு தண்ணியோ, குழந்தை ஒரே வெயில்மா ஒன்றா, அதுதான் தாய்ப்பால் 10 போல் இருக்குது, அதான் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம்னு சில மாமியார்கள் சில அம்மாக்கள்லாம் தண்ணி கொடுத்தா போமா, நாங்களாம் வளர்க்காத குழந்தையா நீ ரொம்ப என்னமோ உங்கள் டாக்டர் சொன்னாரு வந்து சொல்கிற அப்படிலாம் கிடையாது. முதல் 30 நாட்களுக்கு எந்த விதமாக முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு பேர், எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு பேர். அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து எனக்கு மாறு ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு வந்து தாய்ப்பால் பத்தாதுன்னு தாய்மார்களே முடிவு பண்ணக்கூடாது. மார்பகம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கண்டிப்பாக சுரக்கும். எப்படி கிணற சொல்லுவாங்க, சுரக்கிற ஊத்து எடுக்க எடுக்க தான் தண்ணி வரும் அப்படின்னு, தாய்ப்பால் சக் பண்ண பண்ண தான் தாய்ப்பால் சுரக்கும். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு அகத்திக்கீரையோ சொரா புட்டோ புடலங்காயோ கொடுக்க தேவையில்லை, குழந்தையும் அம்மா இருந்தால் மட்டும் போதும். தாய்ப்பால் அந்த காம்பில் வச்சு சக்கு பண்ண பண்ண காமர்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்க, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம், டிமாண்டு சப்ளை ரேஷியோ, தேவைக்கேற்ப ஈட்டப்படும், என்ன உங்களுக்கு தேவையோ சுரக்கும். அதனால் தாய்மார்கள் இந்த ஒல்லியாக இருக்கிற தாய்மார்கள் 40 கிலோ 50 கிலோ இருக்கிற தாய்மார்கள்லாம் உடனே நினச்சிக்கக்கூடாது எனக்கு பால் சுரக்காது அதனால் நான் பால் கொடுக்கறத 4 மாதத்துலேயே நிறுத்திட்டேன், புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இளம் பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மார்பகங்கள் சின்னதாக இருக்குது நம்ம நாளைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாதுன்னு தாழ்வு மனப்பான்மையில் போகக்கூடாது. கடவுள் உங்கள் வயிற்றில் எந்த குழந்தை பிறக்குதோ அந்த குழந்தைக்கு தேவையான பால் அந்த மார்பகத்தில் கண்டிப்பாக இருக்கும், அது சின்ன மார்போ பெரிய மார்போ அதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 6 மாதத்திற்கு பிறகு நம் சாதாரணமாக சாப்பிடும் உணவு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம், அதுக்கு பேர் வீனிங் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் வீனிங் அப்படின்னு பேர். எவ்வளோ நாட்கள் கொடுக்கலாம், 1 வருஷம் கொடுக்கலாமா, 2 வருஷம் கொடுக்கலாமா, 3 வருஷம் கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். எவ்வளோ வருடம் வேணாலும் கொடுக்கலாம்,
மூன்று வருடமாகவும் கொடுக்கலாம், ஐந்து வருடமாகவும் கொடுக்கலாம். அதிகமாக தாய்ப்பால் கொடுத்த குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு போவது இல்லை. இந்த முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய பெற்றோர்கள் ஒரு ஆய்வு நடத்தினதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு காரணத்துக்காக குறைவான கால நேரம் மட்டுமே தாய்ப்பால் கொடுத்ததாக இருந்ததாக ஒரு செய்தி இருக்குது. ரீட்ராஸ்பெக்டிவ் ஸ்டடி சொல்லுது, அதிகமான நாட்கள் தாய்ப்பால் கொடுத்து இருந்தால் அந்த குழந்தை நாளைக்கு பெருசாக வளரும்போது என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தாயை வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் விடவே மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய பந்தத்தை அந்த குழந்தைக்கு, அந்த தாய்ப்பால் வந்து ஒரு பெரிய பாலமாக இருக்கும். அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறதுல இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஸ்பேசிங் ஆஃப் ப்ரெக்னன்சி, இயற்கையாகவே கர்ப்பத்தடை ஏற்படும். அடுத்த குழந்தை நிற்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகிடும். ஆனால் இருந்தாலும் சில பேருக்கு குழந்தை நிற்கும், பட் இருந்தாலும் பெரும்பாலானவங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கிற காலகட்டத்தில் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு இயற்கையாகவே ஸ்பேசிங் ஆஃப் மெத்தட்ஸ், அப்போ வந்து நம்ம மாலாயன், மாலாடி, நிரோத் அதெல்லாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஸோ இயற்கையாகவே ஸ்பேசிங் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ நம்ம அப்பர் லிம்பு பார்த்துட்டு இருந்தாலும், ஸோ ப்ரெஸ்ட் இதில் வந்ததுனால, ஸோ வரக்கூடிய சீசன் வந்து ப்ரெஸ்ட் வீக் அவேர்னஸ் டே வரதுனால, ஸோ நம்ம வந்து 1 டேட் August 1-8 வரைக்கும் நம்மளுடைய சென்டரில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணி இதை பற்றினான செய்திகள் சார்ட்ஸ் மூலியமாகவும் ஒளிநாடாக்கள் மூலியமாகவும் நம்ம நிறைய கொடுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஆக்சிலா வந்து ஒரு சர்க்குலர் வால் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு இன்லெட் இருக்குது, அதுதான் மேலே இருக்குது. அதுக்கு ஒரு அவுட்லெட் இருக்குது, அதுதான் ஆக்சிலாவில் இருக்குது, ஸ்கின் ஆஃப் தி ஆர்ம். அதுக்கு ஒரு லேட்ரல் வால், அதுக்கு ஒரு மீடியல் வால், அதுக்கு ஒரு ஆன்டீரியர் வால், அதுக்கு ஒரு போஸ்டீரியர் வால் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எதால் என்னென்ன செய்யப்பட்டது அப்படின்றத வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதிக்கங்க. பேஜ் நம்பர் 642, 7.39 அப்படிங்கிறது தான் டயக்ராம் ஆக்சிலாவோட. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். முன்னாடி வந்து பெக்டோரலிஸ் மேஜர், பின்னாடி வந்து சுப்ராஸ்பைனடஸ், இன்ஃப்ராஸ்பைனடஸ், லேட்ரலாக இந்த லேட்ரலாக என்ன இருக்கும், நம்மளுடைய ஆம், ஆமோட இது இருக்கும். மீடியலாக நம்மளுடைய ரிப்கேஜு, இந்த இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஸோ இமேஜின் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆக்சிலா ஒரு டியூபாக இமேஜின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண முடியலனாலும் நம்ம, பட் நம்ம அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ட்ரங்க்லேருந்து நம்ம அப்பர் லிம்பை கனெக்ட் பண்ணுற ஒரு செக்மெண்ட் பேர் தான் ஆக்சிலா. இதோட நம்ம அப்பர் லிம்பில் இருக்கிற ஒரு பகுதியை முடிவு செஞ்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான தசைகளை பற்றி, பெக்டோரலிஸ் மேஜர், பெக்டோரலிஸ் மைனர், அதெல்லாம் எப்படி ஃபேன் ஷேப் மசில் எப்படி போகுது, இந்த லட்டிஸ்மஸ் டார்சை எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் இந்த ஆட்ரியெல்லாம் எப்படி பிரான்ச் கொடுக்குது, இந்த ஆக்சிலரி ஆட்ரி, இந்த சப்ளிவேன் ஆட்ரி ஆக்சிலரி ஆட்ரியாக மாறி ஆக்சிலரி ஆட்ரி பிரேக்கர் ஆட்ரியாக மாறுது, அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சிலரி வெயின் எப்படி இருக்குது, இந்த பிரேக்கல் ஃப்ளெக்சஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த பிரேக்கல் ஃப்ளெக்சஸ், இந்த குழந்தை பிறந்த உடனே சரியாக கையை டெலிவர் பண்ணனா ஹெர்ப்ஸ் பாலிசி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஹெர்ப்ஸ் பாலிசினா என்ன, எப்படி அது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த பிரேக்கல் ஃப்ளெக்சஸ், ஆக்சிலரி ஆட்ரியை ஒட்டி போகிற நரம்புகள். தெரியுதா? ஸோ குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. டுமாரோ கிளாஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.